ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக் தமிழ். நிறைய பேர் வந்து எப்படி புறாவில் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதுக்கான வீடியோ இதுதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட இருக்கிற அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். மேல், அதாவது ஆண் புறா எப்படி இருக்கும் அப்படின்னா அதோடய கழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோலையே பார்க்கலாம். அதில் கூவிக்கிட்டு இருக்கும் பாருங்கள் ஒரு ஆண் புறா. அதோடய கழுத்தை பாருங்கள், அதோட இன்னொரு புறா பக்கத்தில் இருக்கிற அந்த பெண் புறாவோட கழுத்தை பாருங்கள். ரெண்டில் ஆண் புறாவுக்கு கழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், பெண் புறாவுக்கு கழுத்து குட்டியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு, இதை வச்சும் ஃபைன் பண்ணலாம் மேல் எது ஃபீமேல் எதுன்னு. ஆண் புறாவுக்கு கழுத்து பெருசாக இருக்கும், பெண் புறா குட்டியாக இருக்கும். அடுத்ததாக என்ன பண்ணால், ஆண் புறா வந்து சுற்றி சுற்றி கூவும், கீழே இறக்கி விட்டு தலையை சாய்ச்சி ஒரு மாதிரி கூவும். இது நீங்கள் நார்மலாகவே பார்த்துருப்பீங்க, ஆண் புறா அப்படி கூவும். ஆனால் பெண் புறா அப்படி கூவாது. ஆனால் பெண் புறா எப்போ கூவும்னா கூட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பெண் புறா கூவும். அதை வச்சு நீங்கள் அது ஆண் புறான்னு நினச்சிக்கூடாது. கூட்டுக்குள்ளே இருக்கையில் பெண் புறா கூவும், ஆனால் வெளியே இருக்கையில் பெண் புறா கூவாது. அது அந்த ஆண் புறா கூவையில் ஓட தான் செய்யும், இல்லைன்னா ஆண் புறாவை சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆண் புறாவை ஃபைன் பண்ணிவிட்டு அதை வச்சு சிம்பிளாக பெண் புறாவை ஃபைன் பண்ணிடலாம். நீங்கள் ஆண் புறா மற்றும் பெண் புறாவை ஜோடி போடும்போது நல்லா எது ஆண் புறா எது பெண் புறா அப்படின்னு கரெக்டாக ஃபைன் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ தான் அதுக்கு இடையில எந்த பிரச்சனையும் வராது. இதே நீங்கள் ரெண்டு ஆண் புறாவையோ ரெண்டு பெண் புறாவையோ ஒன்றா ஜோடியாக போட்டிங்க, தெரியாமல் உங்களுக்கு எது ஆண் எது பெண்ணுன்னு தெரியாமல் ஒன்றா போட்டிங்க அப்படின்னா ரெண்டும் ரொம்ப கடுமையாக சண்டை போடும். அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து விட்டதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு ஓடிடும். ஸோ நல்லா ஃபைன் பண்ணிவிட்டு போடுங்க, தெரிஞ்சு நல்லா கற்றுக்கோங்க. ஆண் புறாவை இப்படி கண்டுபிடிக்கணும், பெண் புறாவை இப்படி கண்டுபிடிக்கணும்னு புறாக்களோடு அதிகமாக பழகி பாருங்கள், உங்களுக்கே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ஜோடி இல்லாமலும் புறா உங்கள் வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு ஓடிப்போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு புறா மட்டும் தனியாக வச்சுக்கிறாதீங்க, ஒரு பெண் புறாவோ ஆண் புறாவோ அதுக்கு ஜோடி இல்லை அப்படின்னா அந்த புறா ஜோடியை தேடி வேறு இடத்துக்கு போகும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்கள் புறாவுக்கு ஜோடி இல்லை அப்படின்னா உடனே அதுக்கு ஒரு ஜோடி வாங்கி விடுங்க, அப்போ தான் உங்கள் புறா உங்கள்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரையில் தெரிகிற இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.